அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த பதிவுல எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, கணவனின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் திருமாங்கல்யம். ஒரு பெண்ணோட திருமாங்கல்யம் இப்படி இருந்தால் கணவனால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். திருமணமான பின்பு ஒரு ஆணுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு முழு காரணமாக இருப்பது அவனுடைய மனைவியும் மனைவியை சார்ந்து இருக்கக்கூடிய மாங்கல்யமும் தான். கணவனின் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய குடும்ப பாரம்பரியத்தை காக்கக்கூடிய அந்த திருமாங்கல்யத்தை ஒரு பெண்கள் எப்படி தினம்தோறும் பராமரிக்க வேண்டும், எந்தெந்த தவறுகளை எல்லாம் திருமாங்கல்யத்தில் செய்யவே கூடாது என்பதை பற்றி சில சாஸ்திர ரீதியான விஷயங்களை இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். தினமும் பெண்கள் காலையில் குளிக்கும் போது கட்டாயமாக திருமாங்கல்யத்திற்கு மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும். திருமாங்கல்ய சரடு தங்கத்தில் அணிந்திருந்தாலும் திருமாங்கல்ய குண்டுகளை கோர்த்து வைத்திருக்கும் மஞ்சள் கயிறுக்கு மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். குளித்து முடிச்சப்புறம் பெண்கள் நெற்றியில் வகுட்டிலும் குங்குமம் வைப்பது போல தங்களுடைய திருமாங்கல்யத்துக்கும் குங்குமத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விஷயம், இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். சுமங்கலி பெண்கள் தங்களுக்கு யாராவது பூ கொடுத்தா அதை வாங்கி முதல்ல தங்களுடைய தலையில் சூட்டி கொள்வார்கள். ஆனால் இப்படி சுமங்கலி பெண்கள் பூவை வாங்கி தலையில் வைத்து கொள்வதற்கு முன்பு அந்த பூவிலிருந்து கொஞ்சம் எடுத்து அவர்களுடைய திருமாங்கல்யத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் இது நடைமுறையில் இருந்த வழக்கம்தான். இன்றைய சூழ்நிலையில் சில பேர் இதை கடைபிடிச்சிட்டு வராங்க இன்னமும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. எந்த பெண்கள் திருமாங்கல்யத்துக்கு பூ வச்சு திருமாங்கல்யத்தை போற்றி திருமாங்கல்யத்தை பயபக்தியோடு பாதுகாத்து வருகிறார்களோ அந்த பெண்ணின் கணவனின் வாழ்க்கை ஏறுமுகத்தில் இருக்கும். பெண்கள் கழுத்தில் அணிந்திருக்கும் திருமாங்கல்யத்துடன் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் சேரவே கூடாது. குறிப்பாக சில பெண்கள் திருமாங்கல்யத்தோடு பின்ன வந்து போட்டு வச்சிருப்பாங்க. புடவை குத்தும் ஊக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த பின்னு அந்த ஊக்கை வந்து திருமாங்கல்யத்தில் கோர்த்து வைப்பது வந்து குடும்பத்துக்கு அத்தனை நல்ல விஷயம் கிடையாது. வசதி இல்லாதவங்க திருமாங்கல்ய சரடுக்கு பதிலாக கயிறு அணிஞ்சிருப்பாங்க. கயிறுக்கு மேலே கவரிங்கில் சில பெண்கள் செயின் அணியும் வழக்கம் உள்ளது. வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் கவரிங் சரடு கழுத்தில் போட்டிருந்தாலும் அந்த கவரிங் நகைகளில் கட்டாயமாக இரும்பு கலந்து தான் இருக்கும். எனவே வெளியிடங்களுக்கு செல்லும் போது மட்டும் அந்த கவரிங் நகையை திருமாங்கல்யத்து கயிறோடு அணிஞ்சிட்டு போகிறது நல்லது. வீட்டில் இருக்க சமயத்தில் கவரிங் நகை வந்து திருமண கயிறோடு சேர்ந்து அணியாமல் இருப்பது வந்து நல்லது. ஆடம்பர காட்சி பொருளாக மற்ற நகையைப் போல திருமாங்கல்யத்தை வெளியில் தொங்க வைக்கக்கூடாது. பொது இடங்களில் மாங்கல்யத்திற்கு குங்குமம் இட்டு கொள்வதாக இருந்தால் கூட சரி, அதை மறவான இடத்துல போய் தான் அதை இட்டுக்கணும். உங்களுடைய கணவனோட நீங்கள் கோயிலுக்கு சென்றால் உங்களுடைய கணவனின் கையால் கோயிலில் உள்ள திருமாங்கல்யத்தில் குங்குமத்தை இட்டு கொள்ளுங்கள். மூத்தவர்கள், வயதானவர்கள், சுமங்கலியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய நெற்றியில் திலகத்தை இட்டால் உடனே அவர்களிடத்திலிருந்து உங்களுடைய திருமாங்கல்யத்தை காண்பித்து திருமாங்கல்யத்துக்கும் இட்டுவிட சொல்லுங்கள். இப்படி செய்வது உங்களுடைய திருமாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு இது உறுதுணையும் புரியும். எந்த பெண் தங்களுடைய திருமாங்கல்யத்தை தான் வணங்கும் கடவுளுக்கு இணையாக மதித்து திருமாங்கல்யத்துக்கு கொடுக்க வேண்டிய சிறப்பினை கொடுத்து மாங்கல்யத்தை பராமரித்து வருகிறார்களோ அந்த பெண்ணுடைய கணவனின் வாழ்க்கை மேலோங்கும், கணவனின் முன்னேற்றமும் தடைபடாது. எந்த பெண் தன்னுடைய திருமாங்கல்யத்தை பராமரிக்காமல் மாங்கல்யத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் மாங்கல்யமும் சாதாரண அணிகலன் போல கழுத்தில் அணிந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் குறையும், அந்த பெண்ணுக்கு உண்டான அதிர்ஷ்டபலம் குறையும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்ணோட கணவனின் முன்னேற்றத்திற்கு தடைபடுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே இந்த மகிமை கொண்ட திருமாங்கல்யத்தையும் அந்த மாங்கல்யத்தை உங்கள் கழுத்தில் கட்டிய கணவனையும் சேர்த்து மதிப்போடும் மரியாதையோடும் பெண்கள் நடத்த வேண்டும் அப்படின்ற கருத்தோடு இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.